இந்தியாகிளிட்ஸுக்கு வணக்கம். ராம் பாலா, நான் வந்து சந்தானத்தை வச்சு இப்போ தில்லுக்கு துட்டுன்னு வந்து படத்தை நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். தேனாண்டல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ராம் பாலா டைரக்ஷனில் சந்தானம், கருணாஸ், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் பர்ஃபார்மன்ஸில் ரெடி ஆயிருக்கிற படம் தான் தில்லுக்கு துட்டு. இந்த படத்தை தடை பண்ண சொல்லி பேப்பர் ஃபிளைட் பிக்சர்ஸ்ங்கிற நிறுவனம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்த தில்லுக்கு துட்டு படத்தோட டைரக்டர் ராம் பாலா இந்த கேஸ் பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணுறாரு. எப்போ போல் வந்து படம் ஆரம்பித்து வந்து படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வரும்ல, இது என்னோட கதை அப்படிங்கிற விஷயம், அதே ப்ராப்ளம் தான் இங்கே வந்திருக்குது. பட் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஒரு துளி கூட இல்லை. பட் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து கேஸ் இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்களோடது வந்து அப்ஜெக்ஷனுக்கு வந்து நாங்கள் சிக்ஸ்த்து வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எங்கள் கிட்ட நியாயம் இருக்குது, கண்டிப்பாக அந்த இதில் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம். அது அடுத்தது கண்டிப்பாக இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கதை வேறு, இந்த கதை வேறு வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பேய் கதைனாவே அது அவங்க கதை தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அது கிடையாது. சார், இப்போ இந்த பிரச்சனை ரிலீஸ் டேட் தள்ளி போகுமா சார்? ஆகாது ஆகாது, ஆண்டவன் இருக்கான். ஆமாம், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ வந்து அது உங்கள் பிரச்சனை தானே, அது நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போவாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து அதை என் தன்னுடைய பிரச்சனையாக நினச்சிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு சந்தானம் அண்ட் தனடா ஃபிலிம்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வீட்டில் வந்து 20 நாள், 30 நாள், 20 நாள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஐ வில் நெவர் ஆஸ்க் ஃபார் எ சான்ஸ்.